அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இது வரைக்கும் நம்முடைய கட்டண வீடியோவில் வந்து ஐந்தில் கிரகங்கள் வரைக்கும் போட்டாச்சு இல்லையா. ஐந்தா பாவக ரீதியாக ஐந்தாம் இடத்துல என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தால் அது நல்ல பலனை செய்யும் அப்படிங்கிறத வந்து ஐந்து இடங்களுக்கு போட்டிருக்கோம். இப்போ ஆறாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த பாவக அமைப்புகளில் வந்து ஒவ்வொன்றையை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். ஆறா ஒவ்வொரு பாவகமும் என்ன விதமான பலன்களை செய்யும் அப்படின்ட்டு. இப்போ மிக மிக முக்கியமான உபசயஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய மறைவிடம்னு சொல்லப்படக்கூடிய ஆறாம் பாவகத்தில் கிரகங்கள் ஆறில் கிரகங்கள் இருந்தால் என்ன என்ன பலன் தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே ஆறாம்ல ரொம்ப மண்டைய குழப்புற விஷயம், ஆறில் குரு இருந்தால் நல்லதுன்னுவாங்க, ஆறில் சுக்கரன் இருந்தால் நல்லது அப்படின்வாங்க. சில பேருக்கு வந்து ஆறில் சுபகிரகங்கள், அதுவும் நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த சந்தேகமே ஒரு ஒரு சில வீடியோகளில் ஆறாம் பாவக சூட்சுமங்கள்ன்ற ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறேன் பாருங்க. அதில் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ஆறாம் இடத்தில் ஆறாம் இடம் அதிக சுபத்தன்மையோடு இருந்தால் இரண்டு விதமான தன்மைகள் இருக்கும். நோய் இருக்கும், கடன் இருக்கும், ஆரோக்கிய குறைவு, நோய் கடன் எதிரி இருப்பார். அது வந்து ஏன் சொல்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறாம் பாவகத்தை குரு பார்ப்பதற்கும் ஆறாம் பாவகத்தில் குரு இருப்பதற்கும் உள்ள வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. ஆறாம் பாவகத்தில் குரு இருந்தால் அது ஒரு விதமான நல்ல நிலைமை. ஆறாம் பாவகத்தை குரு பார்த்தால் நல்ல நிலைமை இல்லை. ஆறாம் பாவகத்தை குரு பார்த்தா கடன் நோய் இருக்கும், அது அதில் வந்து எல்லாருமே குழம்புவீங்க. அது நூல்கள்லேயும் வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கும். குருவின் இருப்பு, குருவின் பார்வை ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வைத்து கணக்கு பண்ணக்கூடியது. சரி, இந்த ஆறாம் பாவகம் ஏன் மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். லக்ன ஒளி விடாத இரண்டு பாவகங்கள் ஆறு எட்டாம் இடங்கள். லக்ன ஒளி வந்து ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் விடாது. ஆக அதனால் இரண்டும் ஆறாம் பாவகமும் எட்டாம் பாவகமும் கடுமையான ஒரு மறைவு பாவகமாக ஆறாம் பாவகமும் எட்டாம் பாவகமும் சொல்லப்பட்டது. இதுதான் அந்த லக்ன ஒளி இல்லாத இடங்கள்ன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்து ஆறாம் பாவகத்தில் என்ன நடக்குன்றதை எப்படி பார்க்கலாம். ஆறாம் பாவகத்துடைய உயிர் காரகத்துவம் தாய் மாமன். ஆறாம் பாவகத்தின் உயிர் காரகத்துவம் தாய் மாமன். சரி, ஜட காரகத்துவம் மனிதனுக்கு ஆகாத விஷயங்கள் அத்தனையும் கொடுக்கக்கூடியவை இந்த ஆறாம் பாவம். மனிதனுக்கு ஆகாத விஷயங்கள் சுபகாரகத்துவம் அசுபகாரகத்துவம் ரெண்டு மூணு இருக்கு. ஒரு மனிதனுக்கு அடிமை ஸ்தானம், ஒரு மனிதனுடைய வேலை செய்யக்கூடிய வேலைக்கார அமைப்பை காட்டக்கூடிய அமைப்பு இந்த ஆறாம் பாவம் தான். வேலைக்காரன் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட வேலையில் இருப்பான், என்ன வேலை செய்வான், எப்படிப்பட்ட வேலை செய்து பிழைப்பான். தொழில் இல்லை, தொழில்ன்றது வேற, அதாவது வியாபாரம் மாதிரியான தொழில் வேற. பிறரிடம் கைகட்டி நின்று வேலை செய்வதற்குரிய அத்தனை விஷயங்களையும் இந்த ஆறாம் பாவகமே சுட்டி காட்டும் அப்படிங்கிறதான் உண்மை. பிறரிடம் கைகட்டி நின்று வேலை செய்யக்கூடிய சில அமைப்புகளை இந்த ஆறாம் பாவகம் சுட்டி காட்டும். கடன் நோய் எதிரி. ஆறாம் பாவகத்தை வைத்து ஒரு மனிதன் வந்து நல்ல கடன் வாங்குவானா, கெட்ட கடன் வாங்குவானா, கடன்காரனாகவே இருப்பானா, அல்லது கடனை அடைக்க முடியுமா, அவனுடைய ஆரோக்கியம் என்ன, அவனுடைய எதிர்ப்புகள் என்ன, அவனை வந்து முதுகில் குத்துவார்களா, நெஞ்சில் குத்துவார்களா, அவன் வந்து எதிர்ப்பிலேயே வாழ்வானா. ஒரு பெரிய பணக்காரர் கடன் வாங்கிட்டு ஓடி போயிட்டு இப்போ வந்து வெளிநாட்டில் தான் இதுதான் இருக்கிறாரியா, இது மாதிரிலாம் கடன் வாங்கியே சில பேர் வந்து கடனாலேயே பிழைப்பார்கள். கடன் வாங்கி அவர்களுக்கு எந்த விதமான நஷ்டங்களும் வந்துடாது. கடன் வாங்கினாலே அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய யோகம்தான். கடன் கொடுத்தவன் செத்து போவான் திடீர்னு வந்து, அதெல்லாம் ஆறாம் பாவக சுகத்துவம். கடன் கொடுத்தவன் செத்து போவான். அடுத்தவர்கள் பணத்தால் வாழ்வது ஆறாம் பாவகம். ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் நோய், சத்ரு என்றால் எதிரி. அப்போ அந்த ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத கடன் நோய் எதிரி. வம்பு வழக்கு விபத்து. ஒரு விபத்து வந்து எப்படி நடக்கும், எங்கே நடக்கும், எந்த நிலையில் நடக்கும்ன்றது ஆறாம் பாவமும் எட்டாம் பாவமும் பன்னிரெண்டாம் பாவமும் சுட்டி காட்டும். ஆறு எட்டு தான் ரொம்ப முக்கியம். ஆக வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் மானம் போகிறது, கடுமையான மன உளைச்சல் ஆறாம் பாவகம் சம்மந்தப்பட்டது. கடுமையான மன உளைச்சல் ஆறாம் பாவம். ஆறாம் பாவகாதிபதி எப்போது வருகிறாரோ அவருடைய காரகத்துவத்தின் அடிப்படையில் கடுமையான ஒரு மன உளைச்சலை கொடுப்பார். அவர் எந்த கிரகம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். உயிர்காரகத்துவம் தாய்மாமன் வேலைக்காரன். ஆறாம் பாவகத்தில் வேலைக்காரனையும் பார்க்கலாம். தான் வேலைக்காரனாக இருப்பதும் தனக்கு வேலைக்காரர்கள் அமைவதும் ஆறாம் பாவகத்தை சுட்டி காட்டும். கடன் நோய் எதிரி. அடுத்தவர்களின் பணம், அதுவும் ஒரு மிக முக்கியம். சுப காரகத்துவம் அடுத்தவர்களின் பணம். சுப கடன்கள், கடன் கொடுத்தவர்
போயிடுறது, கேட்காமே போயிடுறது. சரி, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தவர் செத்து விடுவார். இப்போ அதுவும் அது ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னேன், ராத்திரி வந்து காலையில் வந்து கழுத்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைசா கொடுத்துட்டு போகிறாரு, வழியில் ஒரு விபத்துலேயோ வேறு விதத்துலேயோ தூக்கத்திலேயே செத்து போகிறாரு. அவர் பணம் கொடுத்ததே நமக்கு, எனக்கு மட்டும்தான், நமக்கு மட்டும்தான் தெரியும், அவர் குடும்பத்தார் கூட தெரியாது. எங்கேயோ காசு எடுத்துகிட்டு போனார், யாருக்கு கொடுத்தாருன்னு தெரியலங்க. அப்போ கேட்க திரும்பி கேட்கப்படாத பணம், கடனாக கொடுத்து திரும்பி கேட்கப்படாத பண அமைப்புகள், இந்த மாதிரியான கம்பெனியை நொடிச்சு போச்சு. ஒரு பேங்க் வந்து அங்கே கடன் கொடுத்தது, பேங்கே திவாலாகி போச்சியா, அந்த பேங்க் வந்து வராம கடன் சொல்கிறாங்கல்ல, வசூலிக்க முடியாத கடன். இதெல்லாம் ஆறாம் பாவகத்தின் சுபத்துவத்தோடு சேரும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினதுலேருந்து தூக்கமே இல்லாமல் இருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்து ஒரு சிலருக்கு கடன் கொடுத்தவன் தூக்கமே இல்லாமல் இருப்பான். ஆறாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கும்போது கடன் கொடுத்தவன் தூக்கம் இல்லாமல் இருக்கின்ற நிலைமையிலையும், ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகத்துடைய அசுப காரகத்துவம் கடன் வாங்கி கலகத்தோடு இருக்கின்ற ஒரு அமைப்பையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஆகவே இந்த ஆறாம் பாவகத்தில் என்னென்ன நடக்கின்றத, ஆறாம் பாவகம் கடுமையான சுபத்துவம் அடைந்தால் நித்திய நோயாளியாகவும் ஒருத்தர் இருப்பார். ஆறாம் பாவகத்தில் சுகர் இருக்கக்கூடாது. ஆறாம் பாவகத்தில் சுகர் இருக்கிறது அது நல்லதும் அல்ல, சுகர் பார்ப்பதும் நல்லது அல்ல. ஆறாம் பாவகத்தில் கடுமையான பாவகிரகங்கள், ஆறாம் பாவகத்தில் ராகு இருக்கிறாரா, மிக மிக அது அருமையான ஒன்று. ஆறாம் பாவகத்தில் அதை அது வரிசையாக பார்ப்போம். ஆறாம் பாவகம் அதிக சுபத்துவமே அடைந்திடக்கூடாது. ஆக ஆறாம் பாவகத்தின் மிக மிக முக்கியமான காரகத்துவங்களை சொல்லிட்டேன். கடன், நோய், எதிரி, வழக்கில் உங்களுடைய தோல்வி, வெற்றி வந்து 11ஆம் இடம், 6க்கு 6ஆம் இடம். நோய் வருதல், நோய் தீருதல் 11ஆம் இடம். ஆக கடன், நோய், எதிரி, எதிர்ப்புகள், நமக்கு எப்படிப்பட்ட எதிரி இருப்பார், நம்மை விட நம்முடைய எதிரி பலவானா கொஞ்சம் குறைந்த அளவில் இருப்பானா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ஆறாம் பாவகத்தில் வந்து நம்ம நிச்சயமாக சொல்லிவிட முடியும். ஆறாம் பாவகம் ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமான பாவம். அரசு வேலை, அரசு அமைப்புகள், ராஜ அடிமை என்று, அரசு அடிமை என்று சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகள், ஆறாம் பாவகம் அதிக சுபத்துவமான நல்ல வேலையும் கிடைக்கும். அதுவும் ஒன்று தான், நல்ல வேலை கிடைக்கும். ஆறாம் பாவகம் அதிக சுபத்துவமானால் அவர் வந்து ஒரு நல்ல வேலை, நல்ல வேலைக்காரனாக இருப்பார். சுக்கிரன் மாதிரியான கிரகங்கள் ஆறாம் பாவகத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு. ஆறாம் பாவகத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் 6லிருந்து 12ஆம் வீட்டை பார்க்கும் இல்லையா, அப்போ இந்த மாதிரியான நிலைமையில் வெளிநாட்டில் வேலை செய்வது போன்ற விஷயங்களுக்கும் ஆறாம் பாவகமே துணை செய்கிறது. சுப காரகத்துவங்களில் சுபமான திரும்பி கொடுக்க முடியாத, கொடுக்க தேவையில்லாத கடன், அடுத்தவர்களின் பணம், பங்குச்சந்தையில் லாபமும் ஆரம்பத்தை கொஞ்சம் குறிக்கும். 6, 8 பங்குச்சந்தையில் லாபம் சுபமாக இருக்கும்போது அடுத்தவருடைய பணம், லாட்ரி டிக்கெட்டில் பணம், அதிர்ஷ்டம். 5ஆம் பாவகம் அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது போல ஆறாம் பாவகமும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். எதிரியின் பணம், எதிரியின் பணம், அறியாதவர்களின் பணம், அடுத்தவங்க பணம், 1 லட்சம் ரூபாய் லாட்ரி, ஒருவருக்கு 1 கோடி ரூபாய் லாட்ரி டிக்கெட்டை விழுதுன்னு வச்சுக்குவோம். ஒரு டிக்கெட் 10 ரூபாய்னு வச்சுக்குவோம். அப்போ கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்கியிருக்கிறாங்க. 10 லட்சம் பேரை அத்தனை பேரையும் ஏமாற்றி ஒரே ஒருவருக்கு மட்டும் வந்து அந்த 1 கோடி ரூபாய் பரிசு தொகை கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த இந்த இவர்கள் எல்லாருமே அறியாதவர்கள், அவருக்கு எதிரானவர்கள், அவருடைய பணம் தான் இவர்கிட்ட கொடுக்கப்படுகிறது. இது போன்ற அறியாதவர்களின் பணம், பங்குச்சந்தையில் வர்ற பணம், திடீர் அதிர்ஷ்டம், 8ஆம் இடமும் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். 6ஆம் இடத்துல அறியாதவர்கள் மூலமாக வருகின்ற பண அமைப்புகளும் அதைத்தான் குறிக்கும். ஆகவே ஆறாம் இடத்துல ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை, இன்னும் நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம வீடியோவை ஒரு பொதுப்படையாக எந்த இடத்துல எந்த இடத்துல, சில இடங்களில் வந்து ஆன்லைன் கிளாஸஸில் வந்து காரக அமைப்புகளை கொஞ்சம் விரிவாகவே சொல்லி தருகிறேன். இப்போதைக்கு அந்த 6ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். சரி, இங்கே மறுபடியும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஞாபகப்படுத்துகிறேன், எந்த இடத்திலும் கிரகங்கள் நட்பு நிலைமைக்கு கீழே இறங்கிவிடக்கூடாது. பகை நீச்சமென்று கிரகங்கள் வருகின்றதுனாலே எந்த ஒரு கிரகமுமே நட்பு நிலைமைக்கு கீழே இருந்தால் தன்னுடைய பாப விஷயத்தை செய்யும். பகை நீச்சம் அப்படிங்கிறது தன்னுடைய பாப விஷயத்தை செய்யும். உதாரணமாக மேஷ லக்னம், மேஷ லக்னத்துக்கு 6 குடையவர் நீச்சமாகி 12ஆம் வீட்டில் மறைந்து தன்னுடைய 6ஆம் வீட்டையே பார்த்தா தன்னுடைய பாவம், நீச்சம் பெற்ற கிரகம் பாவத்துவம் அடைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். அதற்கு பிறகு அது சுபத்துவம் அடைந்திருக்கிறதான்றதை வச்சு தான் நம்ம சில விஷயங்களை கால்குலேட் பண்ணணும். ஆக இந்த அமைப்பின்படி எந்த ஒரு கிரகமுமே பகை நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடாது. 6ஆம் பாவகம் அடிமை ஸ்தானம், துர்ஸ்தானம், மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்பட்டாலும் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் அது உபசய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்புலையும் வரும். ஜோதிடமே காம்பினேஷன்ஸ் தான், விதி விதிவிலக்கு, விதி விதிவிலக்குன்னு எந்த ஒரு இடத்திலும் அனைத்தையும் பொருத்தி பார்த்து பலன் அறியக்கூடிய ஒரு கலைன்றதை அடிக்கடி சொல்கிறேன்.
சரி, முதல்ல ஆறாம் பாவகத்தில் சூரியன், ஆறாம் பாவகத்தில் சூரியன் இருப்பது நல்லது என்று மூலநூல்கள் இருக்குது, உண்மை. மூன்றாயிரத்து பதினொன்றில் சூரியன் இருக்கிறது நல்லது. அப்போ ஆறாம் இடத்துல ஏன் சூரியன் அரைப்பாவர், அங்கே ஆறில் சூரியன் இருந்தால் அது அவருக்கு நட்பு வீடாக இருந்தால், அவருக்கு அது நட்பு வீடாக இருந்தால். சூரியனை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம், குருவணி இலக்கணங்களுக்கு அவர் சூரியன் நல்ல வரங்களை செய்வார். மீன இலக்கணத்திற்கு ஆறாம் பாவகாதிபதியாக இருந்தாலும், மீன இலக்கணம் ஆறாம் பாவகாதிபதி சூரியனே வருவார், அவர் இங்கே ஆறாம் பாவகத்தில் இருக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லப்படுகிறது. ஆனால் தனித்து இருந்தால் நல்லதல்ல, அங்கே அவர் சுபத்துவமாக இருக்க வேண்டும். ஆறாம் பாவகாதிபதி அங்கே சுபத்துவமாக இருக்க வேண்டும். ஆறாம் பாவகாதிபதி ஆறுக்கு ஆறில் பதினொன்றில் மறைஞ்சால் மிகப்பெரிய யோகம்ன்றதை அடிக்கடி அழுத்தி அழுத்தி சொல்லுகிறேன். ஜெயித்தவர்கள், எதிரியை ஜெயித்தவர்கள், கடனில் கலக்கம் இல்லாதவர்கள், நோயை வென்றவர்கள் எல்லாருடைய ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி தசை வந்து, ஆறாம் அதிபதி நல்ல நல்ல விதமாக பலன் தந்தவருடைய தசையை பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி அந்த வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருப்பார். இந்த நுணுக்கத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது ஆறில் யார் இருக்கிறார், சூரியன் இருக்கலாம், ஏனென்றால் அவர் அரைப்பாவர். ஆக எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சூரியன் இருப்பது பாதி நல்லது பாதி கெட்டது. இங்கே சூரியன் எத்தகைய நிலையில் இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறாரா, பகை சூரியனுக்கே வந்து கிரகணம் இருக்கிறதா, இது போன்ற பாவத்துவம் அடையாமல் அவர் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக சூரியன் ஆறாம் பாவத்தை பாதி கெடுத்து பாதி நன்மைகளை செய்வார். பாதி சுபர் பாதி அசுபர், இதை புரிஞ்சுக்கங்க. ஆறாம் பாவகத்தில் சந்திரன் இருப்பது நல்லது. அதே பூரண சந்திரனாக வளர்ப்புரை சந்திரனாக இருந்தால் ஆறாம் பாவகத்தை வளர்க்க செய்வார். தேவரை சந்திரனாக ஒளியை இழந்து கொண்டிருக்கின்ற சந்திரனாக அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரனாக இருந்தால் ஆறாம் பாவகத்தை கெடுத்து பலன் தருவார். அதன் பிறகு அவருடைய சுபத்துவம் உடனே கேட்கக்கூடாது. ஜோதிடம்ன்றது இந்த ஆறாம் பாவகத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை கொடுக்கும். ஆறாம் பாவகத்தில் கடுமையான பாவத்துவ சந்திரன் இருக்கிறார், ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். சரி, ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், அப்போ ஆறாம் பாவகம் வலிமை இழந்து போனது. சந்திர திசையில் என்ன நடக்கும், அவர் ஏற்கனவே பாபத்துவம் இருந்தால் அங்கே பாபத்துவ அமைப்புகள் தானே நடக்கும். ஜஸ்ட் கன்ஃபியூஸான விஷயம், இந்த ஒரு இடத்துல தான் எல்லாருமே இதாகிடுவீங்க. ஆறாம் பாவகம், ஆறாம் பாவகத்தில் அமாவாசைக்கு நெருங்கிய சந்திரனாக இருப்பது ஆறாம் பாவகத்தை கெடுக்கும். அப்போ நமக்கு கடன் அமைப்புகள் இருக்காது. இந்த நேரத்தில் சந்திர திசை வரக்கூடாது. சந்திர திசை அதாவது பாவகம் காரகம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாச அமைப்புகளை புரிஞ்சுக்கணும். சரி, ஆறாம் பாவகத்தில் இப்படி சொல்கிறாரு, அப்போ அந்த சந்திர திசை நல்லா இருக்குமா, இருக்காது. ஏனென்றால் சந்திர திசை பாபத்துவமாக பாபத்து சந்திரன் பாபத்துவமாக இருக்கிறார். ஆறாம் பாவகத்தில் அங்கே சந்திரன் இருந்தாலும் அவர் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரனாக இருந்தால் கண்டிப்பாக ஆறாம் பாவகத்தை கெடுப்பார். இது வாழ்நாள் பலன். ஆனால் சந்திர திசை வரும்போது அவருடைய பாபத்துவ சுபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் தான் பலன் தருவார். இந்த ரெண்டுக்கும் உள்ள மைனூட் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லா கிரக அமைப்புகளையும் எடுத்து விடலாம். ஆறாம் பாவகத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது நல்லது. அந்த பாவக சுபத்துவ பாவக ஆதிபத்திய அமைப்பில் அந்த பாவகம் கெடுபலன்களை தரும், வலிமையை இழக்கிறது. ஆனால் அதனுடைய தசை வரும் பொழுது அந்த கிரகத்தின் சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் தான் அங்கே அந்த கிரகத்தின் காரகத்துவங்களின் வழியாக நன்மைகள் தீமைகள் நடக்கும். இது ரெண்டு, இதுதான் ரொம்ப ரொம்ப ஆறாம் பாவகம் எட்டாம் பாவகத்தோட முக்கியமான விஷயம். இதுதான் ரொம்ப மனசில் ஏற்றிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஆறாம் பாவகத்தில் அதே நேரம் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். ஆறாம் பாவகத்தை சுபமாக வளர்த்து அவருடைய திசையில் சில சுப விஷயங்களை நல்லதாக செய்வார். கடனை கொடுத்து சில விஷயங்கள் நல்லதாக செய்வார். கடனை கொடுப்பார், நோயை கொடுப்பார். ஆனால் அவர் அதை வந்து கண்ட்ரோலுக்குள்ள, சுபத்துவ சந்திரன் அவருடைய திசையில் கடனை கொடுத்து சில வளர்ச்சிகளை கொடுப்பார். ஓடி போனவர் மாதிரி கடனை கொடுத்து ஜாலியாக சில இதை கொடுத்து அவர் அதற்கடுத்து வருகின்ற செவ்வாய் திசையில் அதோடைய நிலைமையை பார்க்க வேண்டும். ஆறாம் இடத்திற்கு இருக்கின்ற கிரகத்தும் ஆறாம் அதிபதியோட திசைக்கடுத்து என்ன திசைகள் வருகிறதோ அதனை அடுத்து அதற்கடுத்து சொல்லக்கூடக்கூடிய சில நிலைமைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே ஆறாம் இடத்துல சந்திரன் உபசயஸ்தானத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருக்கிற மாதிரி இருக்கிறது என்பது நல்லது. சந்திரனின் சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் நீங்கள் பலனை சொல்ல வேண்டும். சரி, அடுத்து செவ்வாய். ஆறாம் பாவத்தில் பாவ கிரகம் இருக்கின்றது நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த செவ்வாய் இருப்பதும் நல்லது. கால்பங்கு சுபரவர், ஆறாம் பாவகம் செவ்வாயின் இருப்பால் கண்டிப்பாக கெடும்.
ஆறில் செவ்வாய் இருந்தாலே கண்டிப்பாக கெடும் அந்த அவர் வந்து. ஏன்னா ஆறாம் பாவகத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து லக்னத்தை பார்ப்பார், எட்டாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார். அது ஒரு வகையில் மறைந்திருந்து பார்ப்பது நல்லது. ஆறாம் பாவகத்தில் மறைகின்ற ஒரு பாவகிரகம் நன்மையை செய்யும்னு சொல்கிறேன். அப்போ அவர் ஆறில் ஆட்சியாக இருந்தால் கூட கெடுபலன்களை தரமாட்டார், கெடுபலன்களை தரமாட்டார். நல்லவைகளை தருவாரா அப்படிங்கிறது அவருடைய சுபத்துவ பாவத்துவத்தை பொறுத்தது. இதே ஆறில் அவன் மறைந்திருந்தாலும் சனியோடு ராகுவோடு சேர்ந்திருந்தால் ஆறாம் பாவகத்தை கெடுத்து தன்னுடைய தசையில பாவத்துவ அமைப்புல செய்வார். பேசிக்க புரிஞ்சுக்கங்க, ஆறாம் பாவக சூட்சு விஷயங்களை புரிஞ்சுக்கங்க. ஆறாம் பாவகத்துல பாவகிரகங்கள் இருக்கிறது நல்லது, அது வந்து கடன் நோயற்ற அமைப்புகளை கொடுக்கும். ஆனால் அந்த கிரகத்தின் தசை, ஆறில் அமர்ந்த கிரகத்தின் தசை வரும் பொழுது அந்த கிரகத்தின் சுபத்துவ பாவத்துவத்தில் பாவக சுபத்துவம் கிரக சுபத்துவம் அப்படிங்கிறத ரெண்டு அப்படியே தனியாக வந்தோம். இந்த பாயிண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பளிச்சுன்னு உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வந்துடும். ஆறாம் பாவகத்தில் பாவகிரகங்கள் இருப்பது நல்லது, ஆனால் அந்த பாவகிரகங்களின் தசையில் எனக்கு கெடுதல் நடக்கின்றதே, அந்த பாவகிரகம் தன்னுடைய தசையில் தன்னுடைய பாவத்துவ சுபத்துவத்தை தான் செய்யும். நல்ல ஆறாம் பாவகாதிபதி தசை கெட்டு, ஆறாம் பாவகம் கெட்டு போய் அந்த தசை வராமல் இருப்பவன் நல்லவன், நல்லவன் கடன் கடன் இல்லாமல் நல்லா நோய் இல்லாமல் நல்லா இருப்பான். இதுதான் பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் ஆறில் இருப்பது, பாவகிரகங்கள் ஆறில் இருப்பது, மூன்று ஆறு பதினொன்றாம் இடத்துல நல்லவன்களை செய்யும்னு சொன்னது இதுதான். இந்த பாயிண்ட்டை இன்னும் கொஞ்சம் துல்லியமாக உங்களுக்கு அதை அடுத்து நல்ல விதமாக விளக்கிவிட்டேன், சரியா? அதனை அடுத்து புதன், புதன் பாவியரோடு சேர்ந்த புதன், புதன் பாவத்தன்மையோடு இருக்கும்போது ஒரு விதமான நல்ல நன்மைகளையும், சுபத்தன்மையோடு இருக்கும்போது வேறு விதமான ரெண்டும் கட்டான் தன்மையான கிரகம். பாவியரோடு சேர்ந்து இருக்கும்போது ஆறாம் இடத்துல நல்ல பலனையும், தானே சுபராக இருக்கும்போது ஆறாம் இடத்துடைய சுபத்தன்மை விஷயங்களையும் செய்வார். இது வந்து புதனுடைய நிலைமை. சரி, அதனை அடுத்து புதனுக்கு அடுத்து குரு, ரொம்ப சிக்கலான கிரகம். குரு ஆறில் இருக்கக்கூடாது, குரு ஆறில் இருந்தால் வெளிநாடு வெளிமாநிலம் அது போன்ற 12 இடத்தோட தொடர்பு கொள்வார் இல்லையா. குரு ஆறாம் இடத்துல இருந்தால் நோயை கொடுப்பார், கடனை கொடுப்பார். ஆறாம் பாவம் அவருடைய தசை வரும் பொழுது ஆறாம் பாவகத்தை குரு பார்த்தால் கடனை வளர்ப்பார், கடன் தொழிலிருந்து மீட்க விட மாட்டார். ஆனால் ஆறாம் இடத்தில் குரு இருந்தால் நல்ல கடனை கொடுத்து வளர்ச்சியை கொடுப்பார். அது ஒரு பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பத்தாம் இடத்தை பார்ப்பார், பத்தாம் இடத்தை பார்ப்பார், 12 இடத்தை பார்ப்பார். விரையும் 12 பாவகங்கள் ஒரு மனிதனுக்கு நல்ல வளர்ச்சியான ஒரு அமைப்பு. ஆறாம் இடத்துல பாவத்தன்மை இல்லாத குரு இருந்தால், சுபத்துவம் பாவத்துவத்துக்கு சக்க 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 சக்கன்னு வந்துடணும், பாவத்தன்மையற்ற குரு ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடாது. குரு ஆறாம் இடத்தை பார்த்தால் அவர் பார்வையின் பலன் கடுமையான ஒரு பலனாகி ஆறாம் பாவகம் வளரும். ஆறாம் பாவகம் வளர்வது நல்ல நிலைமை அல்ல, நல்லது அல்ல. குரு ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் ஆறாம் பாவகம் வளரக்கூடாது. ஆறில் இருந்தால் அது இரண்டாவது அமைப்பு. ஆறில் இருக்கின்ற குரு பத்தாம் இடத்தையும் 12 இடத்தையும் பார்ப்பார் அப்படிங்கிறதுனால தொழில் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். கடன்கள் மூலமாக தொழில் வளர்ச்சி, குரு பாவத்துவம் அடையக்கூடாது. குருவிற்கு செவ்வாய், செவ்வாயை விட பரவாயில்ல, குருவிற்கு சனிராக தொடர்புகள் இருக்கக்கூடாது. இதை மட்டும் கொஞ்சம் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆறில் குரு இருக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். அதனை அடுத்து சனி, சனி ஆறாம் பாவத்தில் இருக்கிறது அந்த ஆறாம் பாவத்தை முழுக்க முழுக்க கெடுக்கும், நல்லது. ஆனால் அந்த சனி பாவத்துவமாகி தசை நடத்தக்கூடாது. ஆக ஆறாம் பாவகத்தில் சனி மட்டும் இருக்கிறது, அதே ஆறாம் பாவத்தில் சனி ராகு சேர்ந்திருக்கு இன்னும் பரவாயில்ல, சுத்தம் அந்த ஆறாம் பாவகமே டெட் ஆகி போச்சு. அதே நேரத்தில் வேலை என்கின்ற அமைப்பும் உங்களுக்கு அடிபடும். நீங்கள் வேலை செய்யவே பிடிக்காத ஆளாக இருப்பீங்க, தொழிலுக்கு வந்துடணும். பத்தாம் பாவகமும் அடிபட்டால் வேலையும் செய்ய கிடைக்காது, தொழிலும் கிடைக்காது, லக்னமும் அடிபட்டால் சுத்தம். அந்த காம்பினேஷன்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதுல தான் வந்து இப்போ சனி ராகு இருக்குது, நல்லது தானே. சரி, அப்போ பத்தாம் பாவமும் அடிபட்டு போச்சுன்னா வேலையும் செய்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, தொழிலும் செய்கிறதுக்கு லாய்க்கு இல்லையா. எந்த ஒரு பாவகமும் அதில் உள்ள அந்த சுப பாவத்துவ காரக அமைப்புகளை அப்படியே புரிஞ்சுக்கிறதுல தான் நம்முடைய ஒட்டு மொத்த அந்த ஜோதிட திறமை, ஜோதிட மேதமை அங்கே தான் வரும். இது வந்து என்னையா அதை இப்படியும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஊன்றி கவனித்தீர்களே ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன், எப்படி வந்து அதில் வந்து மைனூட்டான விஷயங்களை எடுக்கிறதுன்றது நல்லா புரிஞ்சோம். ஆறாம் பாவகத்தில் சனி இருக்கிறது நல்லது. மூன்று ஆறு பத்து அவர் நட்பு வீடுகளில் அப்படி இப்படி இருந்தார்னா எப்போவுமே ஒரு கிரகங்கள் நட்பு வீட்டுக்கு கீழே குறையக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்.
ஆறாம் பாவகம் பாவத்துவமானால் அது வந்து நல்ல அமைப்பில் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற பாவத்துவமான தசைகள் நல்ல பலன்களை செய்யாதுன்ற மாதிரி தான் சனியையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். முழு பாவராகிய அமாவாசை சந்திரனுக்கு நிகராகிய பாவராகிய சனி ஆறாம் இடத்தில் இருக்கிறது. ஆனால் ஆறாம் இடத்தில் வந்து சனி திசை வராமல் இருக்க வேண்டும். சனி சுபத்துவமாகி இருந்தால் மட்டுமே ஆறாம் இடத்து சனி ராஜயோகராக இருந்தாலும் நல்ல பலன்களை செய்யும். சனி சுபத்துவமாக இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவர் நல்ல பலன்களை செய்ய மாட்டார். ஆயிலேயே கெடுப்பார். மூன்றாம் பாவத்தில் பாவத்துவம் இருந்தால் மூன்றாம் பார்வையா எட்டாம் பார்வையா இதை பார்ப்பார். ஆறாம் இடத்தில் இருக்கின்றவர் அப்படியே கடுமையான கெடுபலன்கள்லாம் செய்வார். எட்டாம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார், 3ஆம் இடத்தையும் பார்த்து அப்படியே ஒரு மாதிரியான பலன்களை செய்வார். சரியா? அடுத்து ராகு. ஆறில் ராகு இருக்கிறது இதே அமைப்பு தான். நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரமாக இருந்து அவர் சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில் ஆறாம் பாவகத்தை கெடுத்து தன்னுடைய திசையில் கடனற்ற நோயற்ற எதிரிகளற்ற வாழ்க்கையை தருவார். ராகு ஆறாம் இடத்துல இருக்கணும்னா அவர் இங்கே சுபராக இருக்கக்கூடாது. ஆறாம் பாவாக சுப விஷயங்களை செய்வார். அதே நேரத்தில் தனுசு லக்னம், தனுசு லக்னத்தில் போயிட்டு தனுசு லக்னக்கு ஆறாம் இடத்துல போயிட்டு சுக்கரனுடைய தொடர்புகளோடு இருக்கின்ற குரு ராகு கெடுபலங்களை செய்வார். ஆறாம் இடத்தை வளர்க்கின்ற வேலையை சில நேரம் சுபராகவே மாறிடுவார். ராகுவை கணிக்கிறதுக்குள்ளே மண்டை காஞ்சி போயிடும். அதே ஒவ்வொன்றா மைனூட்டாக ஒவ்வொரு பாயிண்டையும் புரியாதவர்கள் நான் ராகுவிற்கு சொல்லியிருக்கின்ற சில விதிகளை பேப்பரில் எழுதி வச்சு பார்த்து ஒவ்வொன்றா கணிக்கணும். ஒரே நேரத்தில் பரீட்சை எழுதுகிற மாதிரி தாங்க ஜோசியமும் ஜோதிடமும். ஒரு மனிதனின் எதிர்காலத்தை அறியணும்னு வந்துட்டால் பரீட்சையில் எக்ஸாமில் 4 மார்க் 5 மார்க் போடுற மாதிரி தான். நான் மனசுக்குள்ளே மார்க் போடுறேன், நீங்கள் பேப்பரில் எழுதி கூட. ராகு மேஷம் ரிஷபம் கடகம் ரிஷபத்தில் இருக்கிறார், நல்லது 10 மார்க். ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார், நல்லது 10 மார்க். ராகு ஆறாம் இடத்தில் இருக்கின்றார், ஆனால் அது ரிஷப விடு மைனஸ். சுக்கிரனின் தொடர்புகள் தனுசு லக்னத்திற்கு ஆகாது, மைனஸ். இப்படிதான் மார்க்கை கூட்டி குறைச்சி போடணும். ஆக ஆறாம் இடத்தில் ராகு இருப்பது அந்த வீட்டின் அமைப்பையும் அவர் பெற்றிருக்கின்ற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளையும் பொறுத்தது. தனுசு லக்னத்திற்கு முழுக்க முழுக்க சுக்கரனோடு தொடர்பு கொண்டு சுக்கரனின் பார்வையில் இருக்கின்ற அதிக சுபத்துவமான ராகு சுக்கரனை போலவே பலன் தருவார். எந்த லக்னத்திற்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறத வந்து மிக மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த லக்னத்திற்கு ஆறாம் இடம்? கடக லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல குருவாக இருக்கிறார். ஆறாம் இடத்தை கெடுத்தாலும் சுபத்துவமாகின்ற நிலைமையில குருவாகவே ஆறாம் இடத்துல குரு கடன் கொடுக்கக்கூடிய நிலைமைகளை செய்வார். கடக லக்னம் ரெண்டு சுவர்களுடைய வீட்டில் ராகு குரு உட்கார்றாரு அப்படின்னா, ராகு உட்கார்றாருன்னா ரொம்ப கவனமாக ப்ரெடிக்ஷன் இருக்கணும். அப்போ தான் வந்து நிச்சயமாக சில விஷயங்களை நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து ஆறாம் இடத்துல அவரே சுவராகி அந்த பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் அவர் இருக்கக்கூடாது. பாவருடைய வீடுகளில் ஆறாம் இடத்துல இருந்தால் கூடுதலாக அவருக்கு நன்மை. மேஷம் ஆறாம் இடமாச்சு, மேஷம் ஆறாம் இடமாகி தனுசு யாருக்கு விருச்சிக லக்னக்காரனுக்கு மேஷம் ஆறாம் இடமாகும். அப்போ இங்கே லக்னாதிபதியினுடைய வீடு தான் அது. ஆனால் ஆறாம் இடத்துல அவர் வந்து கெடுபலன்களை செய்யாமல் வந்து அவர் அந்த ஆறாம் இடத்தை கெடுத்து செய்வார். ஆறாம் இடத்தை கெடுத்து செய்யக்கூடிய இடத்துல ராகு இருந்து அங்கே அவருடைய திசை வரும்போது அவர் வேறு வகையில் சுபத்துவமாகி வேறு வகையில் குறிச்சுக்கிற பார்வையோடு இருந்து இது பண்ணால் தான் அந்த ராகு திசை நன்றாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லி வருகின்ற மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அமைப்புகளை வந்து நீங்கள் நல்லா இது பண்ணுறீங்க. ஏன்னா 6, 12 அச்சுக்களில் ராகு இருக்கிறது தான் நல்லது, அதுதான் உண்மை. ஒரு நல்ல யோக ஜாதகத்தில் 6, 12 இடங்களில் தான் வந்து ராகு கதுக்கள் இருப்பாங்க அப்படின்றது தான் உண்மை. நல்ல யோக ஜாதகங்கள்லாம் பாருங்கள், எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் இடம் தான். எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் வந்து ராகு இருக்கணும். ஆனால் அவர் அங்கே சுபருடைய வீடுகளில் இருக்கும்போது கவனமாக ப்ரடிக்ஷன் பண்ணணும். அந்த லக்னம் எந்த லக்னம், அந்த சுபர் இவருக்கு ஜென்ம விரோதியா, இதுதான் அந்த மற்ற பகை உறவுகள் அப்படி இப்படின்னு வந்துடணும். ஆகவே காம்பினேஷன்ஸை பொறுத்து தான் இந்த இடத்துல நீங்கள் ராகுவை எடுக்கணும். கேது எதையும் வளர்க்கும் கிரகமான கேது அங்கே ஆறாம் இடத்தில் ஒரு சுபத்தன்மையோடு பாவத்தன்மைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது ஆறாம் இடம் கேதுவிற்கும் நல்லது தான். கேதுவிற்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அறிவை அறிவு ஞானம் கேது சில வந்து ஆறாம் இடத்து கேது சில அவர் குறிச்சுக்கிற தொடர்புகளோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்லவர்களை ஆறாம் இடத்தை கெடுத்து செய்வார். இந்த சனி ராகு கேதுக்கள் ஆறாம் இடத்துல என்ன பலன்களை செய்வாங்கன்றதை நீங்கள் அந்தந்த லக்னத்திற்கு ஏற்றாற்போல தான் அதை நிச்சயமாக பார்க்கணும். அடுத்து ஒரு பொது வீடியோவாக போடுறேன். மேஷத்தில் கிரகங்கள் 12 பாவகங்களில் 9 கிரகங்கள் இருக்கின்ற அமைப்பு பொது வீடியோவாக போடுகிறேன், அந்த இதில் பார்த்துக்கலாம். ஆகவே ஆறாம் இடத்தில் கேது இருப்பதும் ஒரு நல்ல நிலைமை தான். அந்தந்த லக்னங்களுக்கு எங்கே எவர் எந்த இடத்துல தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போலவும் தன்னை பார்க்கும் கிரகத்தைப் போலவும் தன்னோடு இணைந்திருக்கின்ற கிரகத்தைப் போலவும் செயல்படக்கூடிய தனக்கு கேந்திரங்களில் இருக்கும் 5வது நிலை தான் சாரம். பருப்பொருளற்ற கிரகங்களுக்கு 5வது நிலை தான் சாரம். தன்னோ தன்
தான் இருக்கும் இடத்தின் அதிபதியைப் போலவும் தன்னோடு இணைந்த கிரகத்தினைப் போலவும் தன்னை பார்க்கும் கிரகத்தைப் போலவும் தனக்கு கேந்திரங்களில் இருக்கின்ற கிரகங்களின் பலனை கவர்ந்து செய்கின்ற இந்த சாயா கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகுக்கேதுக்கள் ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது இதே விதியை பயன்படுத்தி நீங்கள் பலனறிய வேண்டும். அது எந்த லக்னம்? ஏன்னா ஒரு விஷயம் சொல்லப்போனால் டக்குன்னு வேறு விதமாக புரிஞ்சுக்குவீங்க. குருஜி அந்த வீடியோவில் எப்படி சொன்னாரே, இந்த வீடியோவில் எப்படி சொன்னாரே, இருக்கும் எந்த லக்னம் அதற்கு அந்த அதிபதி ஆறாம் அதிபதி யார்? தனுசுவிற்கு சுக்கிரனா? அப்போ அவர் சுபராக இருக்கிறாரா? தானே இருக்கும் இடத்தின் அதிபதியைப் போல மாறக்கூடிய கிரகம் இது என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் கேது எடுத்துக்கணும். பொதுவாக கேதுக்கள் ராகு கேதுக்கள் ஆறாம் இடத்தில் இருப்பது எதிரியை கெடுத்து, கடனை கெடுத்து, ஆரோக்கியத்தை கெடுத்து நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிறது தான் விதி. சரியா? சரி, அடுத்த வீடியோவில் ஏழாம் இடத்திற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.